கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் க்ளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் எல்லாரிலும் பெரியவர். எங்களோடு கூட பேசும். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் அன்பான தெய்வ சனமே, நான் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, வீணான அலைச்சல். வீணான அலைச்சல். மனிதனாய் பிறந்த நாம் நம்மையே நோக்கி பார்த்தால் நான் ஏன் வாழ்கிறேன் என்று பயனற்ற ஒரு நிலைமையை பார்த்து விடுவோம். நம்மையே பார்த்தோம் என்றால் நம்மளையே ஒரு விசை கண்ணாடி முன்னாடி போய் நின்று நம் முகத்தை பார்த்தால் ஏன் இந்த வாழ்க்கை என்று கேட்போம். ஒருவேளை நமக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவை பார்த்தால் இவனால் நமக்கு உதவி வராது, உபத்திரவம் தானே வரும் என்று சொல்லி சோர்ந்து போய்விடுவோம். பின்னாலே பார்த்தால், பின்னாலே திரும்பி பார்த்தால் ஒரு நோக்கமற்றவனாக, உதவியற்றவனாக, கைவிடப்பட்ட ஒரு மனிதனாக மாறி போய்விடுவோம். ஆனால் தேவனுடைய திருமுகத்தை பார்த்தால் இதுவரை இல்லாத
மகிமையான மேன்மையான ஒரு வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அன்பான தெய்வ சனமே, இன்றைக்கு இதன் அடிப்படையில் உங்கள் நடுவில் தேவனை முன்வைக்க விரும்புகிறேன். அன்பான தெய்வ சனமே, நெடுதூரம் நெடுநாட்களாக அநேக ஆண்டுகளாக தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பயணம் முடிவு பெறும் நிலைமை வந்துவிடும், ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து தேவனோடு கூட இணைந்திருக்கிறேன் என்று சொல்லி தெய்வ ஜனங்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையினுடைய அற்புதத்திற்காக ஆசீர்வாதத்திற்காக ஏக்கத்தோடு வருகிறோம். இன்றைக்கு உங்கள் நடுவிலே நான் சொல்ல இருப்பது, இஸ்ரவேல் ஜனங்கள் நெடு ஆண்டுகளாக பல்லாண்டுகளாக தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் ஆரம்பித்த அந்த பயணம் இன்றைக்கு முடிந்துவிடும், நாளைக்கு முடிந்துவிடும், சீக்கிரத்தில் என் பயணம் முடிந்து ஆசீர்வாதமான ஒரு கானானுக்குள் பிரவேசிப்பேன் என்ற எதிர்பார்ப்போடு தேவனை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். வாசிக்கலாம் எண்ணாகம புத்தகம் 13:1-3. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அன்பான தெய்வச்சனமே, இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் நான் சொல்ல விரும்புவது, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் முன், ஒரு காரியத்தை செய்ய நினைப்பதற்கு முன் நன்றாக சிந்தித்து அதை திட்டமிட்டு தேவனுடைய பார்வையில் நான் செய்யப்போகிற, நான் தொடங்கப் போகிற இந்த காரியம் சரியானதா என்பதை முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாம். தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை மிக அருகில் வந்துவிட்டோம், பெற்றுவிடலாம், நுழைந்து விடலாம் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரரா இருக்கிறேனா? எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்து சேருமா? எனக்கு இந்த கிருபை கிடைக்குமா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அந்த சூழ்நிலைகளிலே தங்களை அர்ப்பணித்து வந்தார்கள். அப்படி அர்ப்பணித்து வந்த அந்த நேரத்தில் தானே அவர்களுக்கு ஒரு துர்ச்செய்தி ஆயத்தமாயிருந்தது. அவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை மனதில் உருவானது. இவ்வளவு நாளும் நம்பிக்கையோடு எத்தனையோ ஆண்டுகளாக கானானுக்குள் பிரவேசித்து விடலாம் என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு அந்த வனாந்தரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த அவர்களுக்குள் திடீர் என்று ஒரு அவநம்பிக்கை உருவானது. எண்ணாகம புத்தகம் 13:32-33 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அன்பான தெய்வச்சனமே, அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக ஆட்களை பிரித்து அனுப்பின போது அவர்களுக்கு வந்த செய்தி என்னவென்றால், அந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மிகவும் பலசாலிகள், பட்சிக்கிற தனங்கள். அந்த தேசத்திற்குள் போனால் பட்சித்து விடுவார்கள். அந்த ஜனங்கள் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள், மிகவும் பலனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ராட்சச பதவி பிறவி போல, ராட்சசனை போல குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த தேசத்தை நம்மளால் உள்ளே போய் அனுபவிக்க முடியாது என்று சொல்லி ஒரு துர்செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், நாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம், ஒரு வாழ்க்கையிலே ஒரு முடிவோடு வந்திருக்கிறோம். தேவ சமூகத்திலே நாம் வந்திருப்பது ஒரு முடிவோடு, ஒரு முழுமையான ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறோம். எனக்கு இந்த முடிவை கர்த்தர் தர வேண்டும், இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும், என் ஜெபம் கேட்கப்படணும், அது எனக்கு தகுதி இல்லாவிட்டாலும்
என் தேவன் என்னை தகுதிப்படுத்தி எனக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் திடீரென்று உங்களுக்கு ஒரு துர்செய்தி வந்தால் உங்களால் வாழ முடியாது, உங்களால் சுதந்திரிக்க முடியாது, உனக்கு அற்புதம் நடக்காது, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய மாட்டார், உன்னால் அதற்கு தகுதியே கிடையாது என்று சொல்லி யாராவது வேறு விதமாய் பேசினால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உங்களுடைய நம்பிக்கை என்னவாகும்? இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கை, அவர் மேல் வைத்த விசுவாசம் என்னவாகும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது. பட்சிக்கிற ஜனங்கள் உள்ளே இருக்கிறார்கள். கானானுக்குள் போனால் என்ன ஆகும் என்று யோசிக்கும் போது ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் பட்சித்துக் கொள்வார்கள், அப்படியே அழிந்து போய்விடுவோம் என்கிற ஒரு செய்தி பரப்பப்பட்டது. விசுவாச வார்த்தை சொல்ல வேண்டிய அந்த இடத்தில் அவிசுவாசமான வார்த்தை உள்ள அவநம்பிக்கை வார்த்தைகள் பேசப்பட்டது. அன்பான தெய்வ சனமே, இந்த செய்திக்கு ஆதாரமாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு முடிவெடுத்து இந்த இடத்தில் வந்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயமாய் உங்கள் இருதயத்திலே சொல்ல வேண்டும், யார் எந்த துர்செய்தியை சொன்னாலும், யார் என்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியான அவிசுவாசமான ஒரு வார்த்தைகளை பேசினாலும் அது என் வாழ்க்கையின்குள்ளே நுழையாது, என் இருதயத்துக்குள்ளே போகாது, என் மனசை பாதிக்காது. நிச்சயமாய் அந்த அவிசுவாச வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்காது. நான் முழுமையாய் நம்பியிருக்கிறேன், எத்தனை பேரோடு நான் பழகினாலும் அவிசுவாசமாய் பேசுகிற ஜனங்களோடு நான் பழக மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு முடிவோடு இந்த ஆலயத்தில் இருக்கிறேன். தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையின்படி நான் வாழ்வேன் என்று உங்கள் இருதயத்திலே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். யார் என்ன சொன்னாலும், கானான் தேசத்தாரை அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் தங்களை விட பலவான்களாய் பார்த்து விட்டார்கள். அது உண்மைதான். கானான் தேசத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்கள், பலசாலியாய் இருந்தார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நிமிடத்தில் கர்த்தர் தங்களை நடத்தி வந்ததை நம்ப தவறி போனார்கள். இத்தனை ஆண்டுகள் நடத்தினதும், இத்தனை ஆண்டுகள் கைவிடாமல் கர்த்தர் போஷித்ததும், அவர்களை வழி நடத்தினதும் அவர்கள் மனம் மறந்து போனார்கள். கானான் தேசத்தாருக்கு முன்பாக தங்களை யாராய் நினைக்கிறார்களாம்? ஒரு வெட்டுக்கிளியை போல, பிரயோஜனமற்ற ஒன்றுக்கும் உதவாதவர்களைப் போல, மிகவும் தரக்குறைவான ஒரு ஸ்தானத்தில் தங்களை நினைத்து கொண்டார்களாம். அன்பான தெய்வ சனமே, இவ்வளவு நாட்களாய் கர்த்தரின் அற்புதங்களையும் வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்ட இஸ்ரவேலர் தேவன் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல், ஜனங்கள் பேசிய அவிசுவாச வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து தேவனை நம்ப தவறினார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம கூட நம்முடைய தேவனையும் அவர் அருளின வாக்கு தத்தங்களையும் நம்ம ஒரு நாளும் அதை விட்டு விலகவே கூடாது. மனசுல சொல்லணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னோடு பேசின, எனக்காய் பேசின வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். யார் என்ன சொன்னாலும் நிறைவேறும். கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்கு வார்த்தை, அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் அது நழுவ விடவே மாட்டேன். அதை கட்டாயம் நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன், அதை பெற்றுக் கொள்ளுவேன். உங்க வாயில, உங்க மனசுல, உங்க இருதயத்துல ஒரு நிச்சயமா நீங்க ஒரு முடிவெடுத்து நீங்க நிச்சயமா அந்த வார்த்தையை நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா, மற்றவர்கள் ஒரு நாளும் நம்ம மூலமா இடரல் அடைய மாட்டாங்க. உங்க குடும்பத்துல இடரல் வராது, சாபம் வராது, அவிசுவாச வார்த்தை வராது. எண்ணாகம புத்தகம் 14:1 வாசிக்கலாம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தாரை பற்றி கேள்விப்பட்டவுடன் அழுகிறார்கள், கூக்குரலிடார்கள். ஐயோ, இவ்வளவு பெரிய பலசாலிகளா இருக்கிறாங்க, நம்ம ஒன்றுக்கும் உதவாம இருக்கிறோமே சொல்லி இஸ்ரவேல் அழுதார்களாம். அவர்கள் கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்ளலையாம். வேதம் சொல்லுகிறது,
கர்த்தரை புரிஞ்சு கொள்ளாம கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை வல்லமைகளை இஸ்ரவேலர் நம்ப முடியாம இவ்வளவு நாள் செய்த அற்புதத்தை பார்த்தும் அவங்க மனசு கெட்டு போயிட்டு இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு அற்புதம் நடக்கலை, இன்னைக்கு ஒரு கர்த்தர் ஒரு விடுதலை தரல அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நாளும் வழி நடத்தின ஆண்டவரை குறித்து ஒரு துளி சந்தேகம் கூட நமக்கு வரக்கூடாது. அது ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போயிடுவோம், அது ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போயிடுவோம். நம்ம வாழ்க்கையில் கூட திரும்ப 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 தேவனுடைய ஆதரவை, தேவனுடைய உற்சாகத்தை கண்டு அவரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட வாழ்கிற கிருபையை தனசரி பெறணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்லணும், இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்தை பார்த்து என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் ஒரு நாளும் தவறாக என் ஆண்டவரை நான் மதிக்கவே மாட்டேன், நான் எத்தனையோ நன்மைகளை அவர் கரத்தில் பெற்றிருக்கிறேன், எத்தனையோ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, நாங்கள் எகிப்தில் போய் மடிந்தால் நல்லா இருக்குமே, விட்டு வந்த அந்த சாபமான அந்த தேசத்துக்கு போனால் நல்லா இருக்குமே, திரும்ப எகிப்திற்கு அனுப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உண்மையாகவே தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணினார்கள். உங்கள் லைஃப்பில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்து கடந்த காலத்தை நினைத்து திரும்பி பார்க்காதீர்கள், அது சாபமாய் முடிந்துவிடும், அது தேவனுக்கு பிரியமில்லாததாய் முடிந்துவிடும். உங்களை ஒருத்தர் தூக்கி நிறுத்தியிருக்கிறார்னா அவர் இன்னைக்கு மட்டும் நிறுத்த மாட்டார், ஒரே கொஞ்ச நாள் மட்டும் நம்மளை நடத்த மாட்டார், முடிவு பரியந்தம் நடத்துவேன் என்று சொல்லிதான் நமக்குள்ள வந்திருக்கிறார். அவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவர். நீங்க சொல்லணும், என் லைஃப் லாங் நான் சாகிற வரை, நான் பரலோகம் போய் சேர்ற வரை என் தேவன் என்னை நடத்துவார். நான் ஒரு நாளும் இந்த அவிசுவாச வார்த்தைகளை, ஒரு நாளும் என் தேவனை குறித்து ஒரு நாளும் குறைவா நான் மதிப்பிடவே மாட்டேன் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என்று கேளுங்கள். கலாத்தியர் புத்தகம் 3:3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வ ஜனமே, இது நமக்கு ஒரு எச்சரிக்கையின் வசனம். ஆவியிலே தொடங்கியிருக்கிற உங்க வாழ்க்கைய, ஆவியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கைய தயவு செய்து உங்க சுயத்துல முடிச்சிடாதீங்க. அன்று சொல்றாரு, நான் தான் உன்னை தொடங்கியிருக்கிறேன், என் மேல உள்ள விசுவாசத்தினால நீ தொடங்கிட்ட, என் மேல நம்பிக்கை வச்சு தொடங்கிட்ட, ஆகவே ஒரு நாள் சுயமா ஒரு முடிவும் லைஃப்ல எடுத்துறாத. இதுக்கு நான் என்ன ஆதாரம் கொடுக்கிறேன்னா, பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இல்லையா? தயவு செய்து இந்த இடத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி குறையா இருக்குதா? உங்களுக்குள்ள விசுவாசம் குறையா இருக்குதா? தயவு செய்து சொல்றேன், ஆவியை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெறதுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் எப்படியாவது பரிசுத்த ஆவியை பெற்று இந்த இடத்துல கர்த்தரோடு தொடங்கின என்னுடைய வாழ்க்கையை அவர் முடித்து கொடுக்கிற வரை அவரோடு கூட இணைந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில நிரம்பி அவருடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து என் ஜீவனை காத்துக்கொள்ளுவேன், என் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுவேன். ஒவ்வொரு நாளும் பாருங்க, நம்ம கடந்து போகிற தூரம் ரொம்ப கஷ்டமான பாதையாக தான் இருக்குது, ஓட்டத்தை ஓடி முடிப்பது கஷ்டமாக தான் இருக்குது. ஆண்டவர் நிறைய வாக்கு கொடுத்துட்டார், அந்த வாக்கை எப்படி பெற போறோம்னு தெரியல, அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முடியுமான்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவன் நடத்துறனால நிச்சயமாய் நம்மளால அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை பெற்று அதை உரிமையாக்கி ஆசீர்வதித்து தேவனுக்கு மகிமையாய் நம்மளால் மாற முடியும். நம்மளால முடியாதுதான், விசுவாசத்துல நம்மளை ஒருத்தரும் வீழ்த்தவே கூடாது. இவனுக்கு விசுவாசம் குறைஞ்சிட்டு, நம்பிக்கை குறைஞ்சிட்டு, ஜபம் குறைஞ்சிட்டு, இவன் கர்த்தர் மேல பற்றுதலா இல்லை, ஜப வாழ்க்கை சரியில்லை, இப்படி ஒரு நிலைமைய மத்தவங்க பார்த்து நம்மளை பார்த்து சொல்லவே கூடாது. எல்லா இடத்திலும் நல்ல பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஒன்றி கொள்ளுங்கள். பிரசங்கி 7:8 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. அப்போ நம்ம தொடங்கிட்டோம்,
தொடக்கத்தை மறந்துடுங்க. தொடங்கினது கர்த்தர். இப்போ நீங்கள் முடிவை தான் கேர்ஃபுல்லாக முடிக்கணும். உங்கள் முடிவு தான் கர்த்தர் பார்க்க போகிறார். பயணத்தை ஆரம்பித்தாச்சு, அதை நல்ல முறையில் முடிக்க வேணும். நல்ல முறையில் மற்றவங்க நம்மளை பார்த்து சாட்சியாக நிற்கிற அளவுக்கு நம்முடைய ஓட்டம் சரியாக இருக்கணும். அதற்கு நமக்கு ஒரு நல்ல மனசாட்சி இருக்கணும், சுத்த மனசாட்சி இருக்கணும். மனசில் ஒரு நாளும் அவிசுவாசமாக பேசி விசுவாசத்தை கெடுத்து நம்மளையே நம்ம சேதப்படுத்திடக்கூடாது. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய நல்ல மனசாட்சியோடு வாழ்ந்து உண்மையாகவே ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் மனசாட்சியை நான் காத்துக்கொள்ளுவேன் ஆண்டவரே, விசுவாசத்தோய் காத்துக்கொள்ளுவேன் ஆண்டவரே. நமக்கு விசுவாசமும் தேவை, நல்ல மனசாட்சியும் தேவை. நல்ல மனசாட்சியாக வாழ்கிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய தடைகள் வரும், நிறைய குழப்பங்கள் வரும். மனசாட்சி தான் திடீர் திடீர்னு பாதிக்கப்பட்டுரும். மனசாட்சி தான் திடீர்னு குற்றப்படுத்தப்பட்டு விடும். அன்பான தெய்வ சனமே, மனசாட்சி குன்றி போய்விடும். சடீர்னு நமக்கே நம்மளை அறியாமலே நம்முடைய அழைப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்போம், தசை திரும்ப ஆரம்பிப்போம். நமக்கே தெரியாது காரியம் வேறுபிறமாய் திருப்பப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? நம்முடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி தீர்வதற்கு, நம்ம முடிவு மகிமையாக மாறுவதற்கு நம்ம மனசாட்சியை, சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டுமா? எண்ணாகம புத்தகம் 13:33 வாசிக்க கேட்கலாம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு நாள் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கும் போது தங்களை யாருன்னே நினைக்கல. அவங்க அடிமையா தான் வந்திருக்கிறாங்க எகிப்துல இருந்து. கர்த்தர் தான் வழி நடத்திட்டு வராரு. தனக்கு பலன் இருக்கா பலன் இல்லையா, திறமை இருக்கா திறமை இல்லையா, அதெல்லாம் அவங்க சிந்திக்கவே இல்லை. மோசே அவர்களை வழி நடத்துகிறார், போஷிக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அவங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அந்த வனாந்திரத்துல தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னைக்கு காணானுக்குள்ள வேவு பார்க்க ஜனங்களை அனுப்பி அந்த காணானுடைய ஜனங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்ட உடனே அவங்க தங்கள் விசுவாசத்தை இழந்து போகிறாங்க. அப்போதான் நினைக்கிறாங்க, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் போல இருக்கு, அவங்கெல்லாம் பலசாலி போல இருக்கு, அவங்க கூட தான் கர்த்தர் இருக்கார் போல இருக்கு, நம்மளால ஒன்றுமே முடியாது போல இருக்கு, நமக்கு பலனே இல்லையே. பாருங்க, நம்ம வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படி ஜீரோ ஆயிடுவோம். நம்மளை விட மற்றவங்க மேலே நம்ம கண்ணை வச்சிட்டோம்னா ஒன்று அவங்கள பார்த்து பொறாம வரலாம், இன்னொன்று என்னை விட இவங்க அதிகமாக இருக்கிறாங்களே, நான் இவ்வளவு நாள் இருக்கேன் எனக்கு இப்படிலாம் இல்லையே, என்னால் எப்படி வாழ முடியும், நான் ஜெபித்த ஜபம் என்னாச்சு, யான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன் கர்த்தர் என்னோட கூட ஒன்றுமே செய்யலையே, ஆனால் இவங்களுக்கு இமீடியட்டாக எல்லாம் நடக்குதே, இவங்களோட கர்த்தர் இன்னும் ஐக்கியமாக இருக்கிறாரோ, இவங்க ஜபம் உடனே இமீடியட்டாக கேட்கப்படுறதுக்கு காரணம் என்ன, இவங்க வல்லமையான ஆட்களா? இப்படி நம்மளையே நம்ம என்ன செய்கிறோம், இவ்வளவு நாளும் கர்த்தர் ஏசப்பா இருக்கிறார், என் ஜபத்தை கேட்கிறார், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கர்த்தர் அதிகாலையில் நான் அவரை பார்க்கிறேன், எனக்கு வாக்கு கொடுக்கிறார், வாக்கு தத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், அந்த வாக்கை நிறைவேற்றுவார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் மேல நம்பிக்கை வைத்து ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வர கர்த்தர் நம்மளை நடத்திட்டு வராரு. இவ்வளவு நாளும் நமக்கு இந்த சந்தேகம் வரவே இல்லை. இன்னைக்கு யாரோ ஒருவரை பார்த்தவுடன், நம்மளை விட ஒருத்தங்க நல்லா இருக்கிறத பார்த்த உடனே நமக்கு நம்ம மேல ஒரு பலவீனம் வருகிறது. நம்மளால வாழ முடியாதா, நம்மளால எதையும் செய்ய முடியாதா, நம்ம மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயம் கெட்டு போகிறது. தங்களையே பார்க்கிறாங்க. இனிமே அவ்வளவுதான், அவங்கெல்லாம் பலசாலி, அவங்க காரியத்தை சாதிச்சிருவாங்க, நம்மளால உள்ள பிரவேசிக்க முடியாது, உள்ள போனா வாழ முடியாது அப்படின்னு ஒரு அவிசுவாசம் வந்துச்சு. நீங்க எக்ஸாம்பிள் பாருங்க, தாவீதை பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தாவீது இருந்தார். தாவீது தனக்கு முன்பாய் நின்ற அந்த பெரிய கோலியாத்தை அவன் பார்க்கவே இல்லை. அவன் ஒரு சின்ன பையன்தான், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தான். அவன் முன்னால ஒரு பெரிய பலசாலி கோலியாத்து நிற்கிறான்.
இவங்கிட்ட ஆயுதம் இல்லை, எந்த பலனும் இல்லை, சின்னவனா இருக்கிறான். ஆனால் அவன் பார்த்தது தேவனை மட்டுமே, தேவனை மாத்திரமே. நம்ம லைஃப்ல வின் பண்ணணுமா, ஜெயிக்கணுமா, அற்புதத்தை பார்க்கணுமா, தாவீது கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் தாவீத பாக்குறாங்க, கோலியாத்த பாக்குறாங்க. தாவீது சின்னவனா இருக்கிறான், கோலியாத்து மகா பெரியவனா இருக்கிறான். தாவீத நீ ரொம்ப சின்ன பையன், நீ ரொம்ப சின்னவன், உனக்கு யுத்தம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அந்த கோலியாத்து பாரு, அவன் பலசாலி, அவன் யுத்த வீரன். அவன் அவனை பார்த்து ஜனங்கள் எல்லாம் அவனை விசுவாசிக்கிறாங்க, அவன் தான் ஜெயிப்பான், நீ தோத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுது கோலியாத் யார் அப்படின்னு. தாவீது ஒன்றுக்கும் உதவாதவங்கிறத ஜனங்கள் பார்க்கிறாங்க. ஆனால் அன்பான தெய்வ ஜனமே, அவன் நம்பின தேவன் கோலியாத்திலும் பெரியவராயிருந்தார். நீ நம்பின தேவன் எல்லாரிலும் பெரியவராய் உனக்கு இருப்பார். இந்த உலகத்துல நீ எந்த காரியத்தெல்லாம் பெருசு பெருசு பெருசு, எனக்கு கிடைக்காது, இது முடியாது, என்னால செய்ய முடியாது, எனக்கு திராணி இல்லை, எனக்கு பலன் இல்லை, என்னால வாழ முடியல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலங்குறீங்க பாருங்க, உங்களுக்குள் இருக்கிறவர் எல்லாரிலும் பெரியவர். நீங்க அதை மட்டும் உறுதியா சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் கூட நம்மோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறவர் தோற்று போனவர் இல்ல, ஜெயித்தவர். அவர் நம்மளை ஜெயிக்க வைப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நினைக்காதீங்க நம்ம தோற்று போயிருவோம், நம்ம ஒண்ணு இல்லாம ஆயிருவோம். கடந்த கால கஷ்டத்தையும் தோல்வியும் தயவு செய்து தூக்கி த்ரோ பண்ணிருங்க. தோல்வி போனா போட்டோம். உங்க குறைகள், உங்கள் பலவீனங்கள் குறித்து ஒரு நாளும் மனசுல கொஞ்சம் கூட திங்க் பண்ணாதீங்க. கர்த்தரை ஒவ்வொரு நாளும் மறக்காம அவர் கிருபையை நினைச்சு பாருங்க. இப்படி தோற்று போய் இப்படி ஒரு அவமான சின்னமா மற்றவங்க பார்க்குற மாதிரி இருந்தா கூட, இந்த இடத்துல ஒருவருக்குள்ளும் ஒரு குறை இல்லாதபடி தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பதை நான் பார்க்கிறேன். அவருடைய பலன் உங்களோடு கூட இருப்பதை பார்க்கிறேன். நம்மை நாமே பார்த்து கொண்டிருந்தா இது ஒரு கேரக்டர், நம்மளையே நம்ம ரொம்ப இது பண்ணிடும். இன்னொரு கேரக்டருக்கு நம்மளையே நம்ம பார்ப்போம், நான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்த்தா அற்பமாக இருக்கும். அப்படி நடக்கும் போது நம்மளை அறியாமலே ஒரு பெருமை வந்துவிடும். நம்மளை பார்த்து என்ன மாதிரி அழகு இல்லை, என்ன மாதிரி திறமைசாலி இல்லை, என்ன மாதிரி ஜெபிக்கிற ஆள் இல்லை, என்ன மாதிரி பிரசங்கம் பண்ண ஆள் இல்லை, என்ன மாதிரி காரியத்தை செய்ய யாருமே முடியாது. இப்படி உங்களையே பாருங்களேன், உங்க முகத்தையே பாருங்களேன், உங்க கேரக்டரையே பாருங்களேன், நீங்க பேசுறதையே பாருங்களேன், உங்க செய்கைகளையே பாருங்களேன். உங்க மனசுல நீங்க யாரையும் எல்லாரும் டோன்ட் கேர் டோன்ட் கேர் ஆக்கிடுவீங்க. இவங்கெல்லாம் ஒண்ணு இல்லாதவங்க, இவங்கெல்லாம் என்னத்துக்கு அதுவாங்க. இப்படிதான் சவுல் தன்னை பார்த்தான். சவுல் பார்த்தான், அவனுடைய துவக்கம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப ஆடம்பரமாக இருந்துச்சு, அற்புதமான விதத்தில் தொடங்கினான். முடிவு அவன் பெருமையினால ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அன்பான தெய்வ சனமே, நான் சொல்கிறேன், கர்த்தரின் கிருபைக்கு உங்களை பார்க்குறதுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் யாராக இருக்கலாம், உங்களை நீங்கள் தாழ்த்தவும் வேண்டாம். மற்றவங்க பெரிய ஆளுன்னு சொல்லி உங்களை ஒன்றும் இல்லாமல் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான நீங்க விட்டு கொடுக்க வேண்டாம். ஆனா சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கர்த்தரின் கிருபைய எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கிருபையை பார்க்கறதுக்கு பழகுங்க. நிச்சயமா நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை வெற்றியா முடிக்க, நிச்சயமா அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நம்ம பிரயோஜனமா மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் எதுக்கு தெரியுமா இந்த ஓட்டத்தை வைக்கிறாரு, எதுக்கு தெரியுமா மற்றவங்களை பார்க்காத ஒன்ன பார்த்துட்டே பெருமைப்பட்டுறாதங்கிறாரு, நீ அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் ஆகணும், ஒன்னை பார்த்து நிறைய பேர் ரட்சிக்கப்படணும், ஒன்னை பார்த்து அநேகர் சபையில சேர்க்கப்படணும், நீ அநேகருக்கு பிரயோஜனம் ஆகணும், அதற்காக தான் நான் இதை தாரேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க விசுவாசித்து தேவனை நம்பி நீங்க தயவு செய்து நடக்கணும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக சூழ்நிலையை பாராதிருங்கள். எண்ணாகமும் 13:28 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அன்பான தெய்வ சனமே, அந்த கானானுக்குள் இருக்கிற ஜனங்களை பார்த்து
சொல்லப்பட்டிருக்கிறது வேதம், அது பலவானின் பட்டணமாம். எல்லாருக்கும் பலன் இருந்துச்சு, தேவனுடைய பலன் அவங்க மேல வல்லமையா இருந்தது. அரணான அரக்கர்களை போல இருந்தாங்க. கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லத்தக்க அளவுல அவங்களுடைய பலன், அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், அற்புதம் அவ்வளவு மகிமையா இருந்துச்சு. அன்பான தெய்வ ஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்க இதை பார்த்து, இந்த வல்லமையை பார்த்து அவங்க இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சே பார்க்கல. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தங்களை எதிர்பார்த்திருந்த அந்த பட்டணத்துக்குள்ள போயிடலாம், சந்தோஷமா இருந்துடலாம், சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சாங்களே ஒழிய, இப்படி மகத்தான கிரியைகள் இருக்கும், கர்த்தருடைய மகத்தான பெரிய காரியங்கள் அந்த தேசத்துல இருக்கும்னு சொல்லி அவங்க நினைச்சே பார்க்கல. இப்படிதான் நம்ம வாழ்றோம். நம்ம ஏதோ ஒரு ஜபத்தை செய்யறோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் நம்புறோம். அந்த ஜபத்துல ஒவ்வொரு நாளும் யுத்தத்துல பழகிறோம். யுத்தம் பண்றார் ஆண்டவர், யுத்தத்துல ஜெயம் அளிக்கிறார், பதில் அளிக்கிறார். யுத்தத்துல பழகப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெரியல, நம்ம பழக்கப்பட்டுட்டோம், இனிமே நம்மளால யுத்தம் பண்ண முடியும், இனிமேல் நம்ம கூட பெரிய ரதங்களும் குதிரைகளும் இல்லாட்டாலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பலமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சாத்தியம் ஆகும் சொல்லி நமக்கு திங்க் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, மகனே மகளே, நீ எப்ப பார்த்தாலும் தோலியாத்து தாவீது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறியே, கோலியாத்து போல எத்தனை பேர் நின்றாலும், நீ ஒரு தாவீது போல ஒரு சின்ன ஆளா இருந்தாலும், நான் உனக்கு சொல்றேன், இந்த ஆலயத்துல வந்து சேர்க்கப்பட்ட நாள்ல இருந்து நீ யுத்த வீரனா மாறி இருக்கிற, நீ யுத்தத்துல பழகி இருக்கிற, நீ யுத்தம் செய்ய உனக்கு பயிற்றுவிக்கப்பட்டு விட்டது, இனிமே நீ கலங்க தேவையே இல்லை. அந்த கானான் தேசத்துக்குள் இருக்கிற அந்த மகிமையான பராக்கிரமசாலிகளை போல நீ பயங்கரமான ஒரு ஆளா இருக்கிற, ஆகவே இனிமே நீ யாரையும் நன்றி இப்படி நடக்கணுமா அப்படி நடக்கணுமா தரிசனத்துல நடக்க வேணாம், கண்ணில் பார்த்தாதான் செய்வேன் இல்லாட்டா செய்ய மாட்டேன்னு கலங்க வேண்டாம். நீ சும்மா கண்ணை மூடி, இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய பலன் எனக்கு போதும்னு சொல்லி நீ விசுவாசித்து உன் சூழ்நிலைகளை பார்க்காம என்னோடு கூட நீ களத்துல இறங்கி நீ அற்புதத்தை பார்த்து விடுவாய். இந்த யுத்தம் அப்படிதான், இந்த உபவாச ஜபம் அப்படிதான். சில நேரத்துல நமக்கு முடிவே நம்மளே பரிதாபம் ஆக்கிடுவோம். நமக்கே நம்ம என்ன செய்வோம்னா, நம்மளுக்கு முடியாது, நம்மளாம் என்னத்தை ஜெபிக்க போறோம், இதுக்கெல்லாம் வேற யாராவது ப்ரேயர் சப்போர்ட் வேணும், இது யாராவது வரணும். சில நேரத்துல பயங்கரமா காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும், எதிர்காற்று, நம்ம எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் அந்த விசுவாசத்தை கொலைக்கிற மாதிரி ஒரு எதிர்காற்று அடிச்சுட்டே இருக்கும், அலைகளை எதிர்த்து நம்மளால வெளியே வரவே முடியாது. ஆனா அன்று சொல்றாரு, நீ உன்னை பார்த்துட்டு உன்னுடைய மனசுல நீ என்ன நினைச்சுக்கிற, உன்னால முடியாது முடியாதுன்னு நினைக்கிற, இந்த இடத்துல வந்து பெற்ற ஜப ஆவி என்னுடைய வல்லமை, இதை கொண்டு இந்த எதிர் நீச்சல் உன்னால போட முடியுங்கிறத இன்னைக்கு நான் உனக்கு நிரூபிக்க போறேன். உன் கூட நான் இருக்க போறேன், நான் உன் கூட இருந்து என் நாமத்தினால உனக்கு அற்புதம் செய்ய போறேன். நீ ஜெபிப்ப, உன் வாயிலிருந்து எப்படி வல்லமை புறப்படுதுன்னு தெரியாது, என் பரலோக ஆவியை உன் மேல நான் ஊற்றுவேன், பலமாய் நிரப்புவேன், நீ திடன் கொள்ளப்படுவாய், நீ திடன் கொள்ளணும், நீ ஆசீர்வாதமா மாறணும், நீ தைரியமாய் முன்னேறுவாய். முன்னேற முடியலையே வாழ்க்கையில், அது நடக்கலையே, இது நடக்கலையே, எனக்கு அற்புதம் நடக்கலையேன்னு சொன்னா நீ சொல்லணும், நான் முன்னேறுவேன், நான் முன்னேறுவேன், முன்னேறுவேன், நாளைக்கு வந்து இந்த இடத்துல முன்னேறுவேன், நாளைக்கு வந்து ஜெபிக்கிற ஜெபத்துல இன்னும் ஒரு படி ஏறுவேன், இன்னும் ஒரு படி ஏறுவேன். பாருங்க, வீட்டில் எத்தனையோ படி இருக்கு, வாசற்படி இருக்கு, நடு வீட்டில் ஒரு படி இருக்கு, நம்ம என்னது பெட்ரூம்க்கு ஒரு படி இருக்கு, இந்த படியை தாண்டாம நம்ம அந்த ரூம்குள்ள போக முடியுமா? நான் படியை தாண்ட மாட்டேன், படியை மிதிக்க மாட்டேன். படியெலாம் என்ன தெரியுமா, நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையாகி அந்த படியை நம்ம தாண்ட தெரியணும், அந்த படியில் ஏறி மேற்கொள்ள தெரியணும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த படியில் நமக்கு முன்பாக பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்கள் ஏறிட்டும் இறங்கிட்டும் வைக்கிறாங்க, இறங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு முன்னால் தேவ தூதர்களை கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டாரு. நீ வந்து இந்த படியை என்னால் தாங்க முடியாது, இந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது, இந்த ஆசீர்வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது,
எனக்கு அந்த பலன் இல்லை அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பாகவே, நீ இந்த வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதற்கு, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு முன்பாக பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா அந்த ஏணியில இறங்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஏணியில தான் நீ ஏறிட்டு இருக்கிற, அந்த ஸ்டெப்ல தான் நீ ஏறிட்டு இருக்கிற. நீ புதுசா ஒரு ஸ்டெப்ல நீ ஏற போறது கிடையாது. உனக்கு முன்பாக ஒரு படி இருக்கு, அந்த படியில கர்த்தர் ஏறிக்கொண்டு இருக்கிறார், தேவ தூதரை வைத்து இருக்கிறார். நிச்சயமாய் நீ தாண்டுவாய், அற்புதத்தை செய்வாய், உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் பிரவேசிக்கும். நீ சொல்லணும், நான் படியை தாண்டி மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை பெறுவேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களுக்கு செய்ய வைப்பார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஒன்னும் சாதகமா இருக்காது. உங்க கண்ணு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. நீங்க தான் உங்க விஷனை உருவாக்கணும். நீங்க தான் ஜபத்துல, எனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறார், நான் கர்த்தரை பார்க்கிறேன், என் வாழ்க்கை ஜெயமாக தான் மாறும், என் வாழ்க்கை செழிக்க தான் செய்யும், என் வாழ்க்கையில் தோல்வி வராது. நீங்கள் தான் வாயில் சொல்லணும். நீங்கள் தான் அந்த விஷயத்தை உங்கள் வாயில் கொண்டு வரணும். நான் நிச்சயமாக செழிச்சிருப்பேன், இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கும்னு ஒவ்வொரு நாள் விசுவாசமாக சொல்லேன். ஒவ்வொரு நாளும் காலமே எழுமணும்னு அறிக்கை செய்ய, அந்த அறிக்கையை கர்த்தர் நிச்சயமாய் கனப்படுத்துவார். நீ வந்து டிலே பண்ணிடாத, இன்னைக்கு நடக்கல நேற்று நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிடாத, கட்டாயம் நடக்கும். நீ சொல்றத கர்த்தர் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். அடுத்தபடியாக, எகிப்தை பாராதிருங்கள். எண்ணாகமும் 14:4 வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அன்பான தெய்வ ஜனமே, இந்த ஜனங்களுக்கு பாருங்களேன், இவ்வளவு நடத்தியும் பார்க்குறாங்க. மோசே, நான் இதை எழுத்து பார்த்தேன், ஏன் மோசே தான் தலைவர் இருக்கார, ஏன் இவங்க திடீர்னு வேற ஒரு தலைவனை கேட்குறாங்க? மோசே எங்கே போயிட்டார் தெரியுமா? மலை உச்சிக்கு போயிட்டார், கர்த்தரை சந்திக்க போயிட்டார். கர்த்தரை போய் சந்திக்க போனவர் வரவே இல்லை. இந்த ஜனங்களுக்கு நம்ம தலைவர் காணுமே, நம்ம தலைவர் எங்கே போனார்? அவங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க, அவர் மலையிலிருந்து வரவே இல்லை. ஏன் வரலன்னா, இவங்களை விடுதலையாக்கி அடிமைத்தனத்துலேருந்து கொண்டு வந்து இவ்வளோ அழகாக காத்துட்டு இருக்கிறாங்க, இவங்களா இன்னும் எகிப்தை நினச்சிட்டு இருக்கிறாங்க. எகிப்தில் அப்படி ஆடணும், இப்படி டான்ஸ் ஆடணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படிலாம் குடித்தோம், இப்படிலாம் வெறிச்சோம், இப்படிலாம் இருந்தோம். அவர் பார்க்குறாரு, இவங்களுக்கு ஒரு நாள் சரிப்பட்டு வராது. இந்த ஜனங்க எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் இவங்களுக்கு நன்றி விசுவாசம் இருக்காது. அன்பான தெய்வ சனமே, எகிப்தில் இருக்கிற ஒவ்வொரையும் அவங்க மனசுக்குள்ள இச்சிக்க ஆரம்பித்தது. தயவு செய்து உங்கள் லைஃப்பில் பின்னிட்டு மட்டும் பார்த்துறாதீங்க, இந்த ஆசைக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. சோதோமை விட்டு வெளியேறிய அந்த லோத்துடைய நிலைமையை யோசித்து பாருங்க, அந்த மனைவியுடைய நிலைமையை யோசித்து பாருங்க, அந்த சோரோம் குமாராவில் இருக்கிற அந்த ஒரு வல்லமை இச்சை, அந்த வசிக்கிறது நம்ம இருதயத்தை வஞ்சிக்கிற ஒரு ஆவி, அந்த ஆவினால அது அவளை இழுத்து கொண்டது. ஐயோ, அங்கே அது இருக்கு, இது இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நான் ஓடணுமா? ஐயோ, அது என்ன ஆகும்? அது எனக்கு கிடைக்காதா? திருப்பி என்னோட கூட வராதா? நம்ம நினைக்கிறோம் மனசில், நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கலாம். இந்த ஆசையினால தான் அந்த லோத்துவின் மனைவி உப்பு தூணாய் மாறி போனாள். வாச கர்த்தர் மேல் இருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகமா இருக்கட்டும், உன் ஆசை எதுவா இருக்கட்டும், ஆனா நான் சொல்ற அட்வைஸ் கர்த்தருடைய அபிஷேகமா இருக்கட்டும், கர்த்தருடைய அழைப்பா இருக்கட்டும், கர்த்தருடைய அழைப்பை இழக்க செய்கிற உன் வாழ்க்கையை கெடுக்கிற எந்த ஒரு உலக ஆவியும் உனக்குள்ள வர வேண்டாம். நீ டிசைட் பண்ணிடு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வாழ்ற வாழ்க்கை வீணான வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இனிமேல் நான் வாழ்ற வாழ்க்கை இனிமே யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வாழணும். அன்பான தெய்வ சனமே, நீங்க சொல்லணும், நான் ஒரு நாள், எவ்வளவு நாள் கொடுத்திருக்கிறாரோ அந்த நாள்ல ஒவ்வொரு நாள் முடியும் போது, இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பெனிஃபிட் உள்ள ஒரு லைஃபை வாழ்ந்தனா, ஒரு காரியம் கர்த்தரை நான் பிரியப்படுத்தினான்னு சொல்லி இரவில் கண் மூடுவதற்கு முன்பாய் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஜெபிச்சமான்னு பாருங்க, வேதம் வாஸ்தமான்னு பாருங்க, யாருக்காவது பிரயோஜனமானமான்னு பாருங்க. ஒருவேளை நீங்க அப்படி பிரயோஜனம் ஆகலையா,
இன்னைக்கே சொல்லுங்க ஆண்டவரே, அந்த சோரம் குமாராவின் அந்த அசுத்த இச்சிக்கிற வல்லமை எனக்குள்ள இருந்ததுனாலதான் நான் உங்களை பார்க்காம உலகத்துல அது இல்லையே இது இல்லையே என் ஜபம் கேட்கப்படலையே கர்த்தர் எனக்கு இறங்கலையேன்னு சொல்லி முறுமுறுத்து கோபப்பட்டு வேற காரியத்தை செஞ்சிடலாம், வேற காரியத்தை செஞ்சா சீக்கிரமா விடுதலை ஆயிரும்னு சொல்லி எதேதோ எனக்கு இருதயம் போய் கெட்டு போய்விட்டப்பா கெட்டு போயிட்டப்பா, இன்னைக்கு இறங்கும் என்று கேளுங்க. இன்னைக்கு இறங்கும் ஆண்டவர, இன்னைக்கு இறங்கும் ஆண்டவர. லோத்துவின் மனைவியை போல ஒரு நிலைமை எனக்கு வரவே வேண்டாம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எபிரேயர் 4:11 வாசிக்க கேட்கலாம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அன்று சொல்றாரு, இந்த இடத்துல இருக்கிற ஒருவன் ஆகிலும் ஒருத்தி ஆகிலும் கீழ்ப்படியாமையில நடந்துராம அதனால விழுந்து போயிராம கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விழுந்து போய் நான் ஆண்டருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியலையேன்னு சொல்லி இளைப்பாற முடியலையேன்னு சொல்லி அஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அன்று சொல்றார், உன் லைஃப நான் உப்பு தூணா மாத்துறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கல, உன் லைஃப மத்தவங்களுக்கு கேலியா மாற்றுறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கல, உங்க வைஃப்ல கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து ஒரு நோக்கத்தை உனக்கு நியமித்து நல்லா உன்னை குற்றி அறிந்து உன் லைஃப் எப்படி மாறணும்னு சொல்லி தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்கு நடக்கிறதுக்கு தினம் 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 போதித்து இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதெல்லாம் உன் லைஃபுக்கு வீணானது, இதெல்லாம் தேவையற்றது, இதெல்லாம் தலையிடாத, இதெல்லாம் நீ தலையிட்டனா உன்னால வாழ முடியாது, பிசாசு வந்திச்சிருவான், ஆகவே தயவு செய்து என்னையே நோக்கி பாருன்னு சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல நம்முடைய ஓட்டம் வீணாய் முடிந்து விடாமல் இருக்க நம்மளை ஸ்திரப்படுத்தியிருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார். நம்புறீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த அடிமை தளத்தில் இருந்து முழு இஸ்ரவேலை அவர் விடுதலையாக்கினார், உன்னை விடுதலையாக்கப் போகிறார். அப்படி தேவனை ஸ்தோத்தரித்து எழும்ப போகிறோம். ஆண்டவர் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். அந்த பிரதான அணைப்புக்குள் கர்த்தர் உம்மை திசை திருப்ப போகிறார், அந்த பிரதான காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மளை மேன்மையாக்க போகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ராஜா இவ்வளவு நாளும் என் ஓட்டம் வீணானது வீணானது வீணானது, ஒன்றுமே நடக்கலையே நடக்கலையே நடக்கலையே, அற்புதங்களும் வல்லமைகளும் எதையோ நான் பார்க்கிறேன், ஆனா ஏன் லைஃப்ல இல்லையேன்னு சொல்லி ராஜா ரொம்ப வருத்தப்பட்ட ஆண்டவரே, இன்றைக்கோ உமது நாமத்தினாலே ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிற சுவாமி, உமது நாமத்தினால வந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இனிமே என்னையே பார்த்து பார்த்து நான் சரியில்லைன்னு சொல்லி ஒரு நாள் தோற்று போக மாட்டேன் ஆண்டவரே, ஒருவேளை நான் பெரியாள்னு சொல்லி என்னுடைய குகளை ஒரு பெருமை வர என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு ராஜா எனக்கு விரோதமா இருக்கிற சத்ருவை நோக்கி எனக்கு இனிமே யாருமே இல்லையே உதவி இல்லையேன்னு சொல்லி சோய்ந்து போய்விட மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தாவே இன்றைக்கு ராஜா எனக்கு முன்னால இருக்கிற தெய்வ பிரசன்னமாகி உமது சமூகத்தை பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே, தேவனே உமோடு கூட இணைந்து கொள்ள வந்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் இறங்கும் ஐயா, கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே, கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே. இன்னிலிருந்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு அதிக கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனா நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், உன்னை நான் பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நீ இனிமே உன்னுடைய அலைச்சல் வீணாய் போகாது, நீ செய்யறது வீணா இருக்காது, எல்லாமே கனி கொடுக்கும், எல்லாமே பலனுள்ளதா மாறும், ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது, உன் லைஃப்ல இது வேஸ்ட் ஆயிட்டு அது வேஸ்ட் ஆயிட்டு என் பணம் நஷ்டம் ஆயிட்டு எல்லாம் வீணாய் போயிட்டேன்னு சொல்லி சொல்லாதபடி என் தேவனுடைய கிருபை உன்மேல் இறங்க போகிறது. நல்ல நலமா நீங்க மாறிட்டீங்க, நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்நிய பாஷையை பேசுங்க, ஒரு மனதின் ஆவி இந்த ஆலயத்தை நிரப்பட்டும், எங்கே என் நாமத்தினால இரண்டு அல்லது மூன்று பேர் கூடினாலே உங்க நடுவில் வருவேன் சொன்னவர் உண்மையாகவே இந்த இடத்துல வந்திருக்கிறது. உண்மையானால் உங்களை புது பாஷையினால புது ஆசீர்வாதத்தினால புது நன்மையினால இன்றைக்கு உங்களுடைய அலைச்சல் வீணாகாதபடி உங்கள் காரியங்கள் வீணாய் போக
ஆகாதபடி, உங்க வாழ்க்கை வீணாக தரைமட்டமாய் மாறாதபடி, எல்லாம் செழிப்பாய், எல்லாம் மகிமையாய், எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு இப்பொழுதே இயேசுவை நாமத்தில் கட்டளை இடுகிறேன். உங்க மேல இருக்கிற நுகம் முறிவதாக, உங்க மேல இருக்கிற சாபம் விலகுவதாக, எங்க குடும்பத்தை ஆட்டி படைக்கிற எல்லா வல்லமைகளும் இன்னைக்கு விலகி போவதாக, இயேசுவை நாமத்தினாலே உங்கள் இருதயத்தில் ஒரு விடுதலை வருவதாக, உங்கள் ஆத்மாவில் ஒரு சமாதானம் வருவதாக, பெற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கை வருவதாக, விடுதலை ஆகிவிட்டேன் என்ற ஒரு உயிர் வருவதாக, கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு பிரவேசிப்பதாக, ஒவ்வொரு மேலும் அந்த விடுதலையின் ஆவியை நான் வைக்கிறேன். பிதாவே, நீர் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. அவர் மகிமைப்பட்டு விட்டார். இனி ஒரு தீங்கும் உன்னை அணுகாது, ஒரு சாபமும் உன்னை பின்தொடராது. பழக்குவி, உன் நாவை பழக்குவித்துக்கொள். காலமில் எழும்பி கர்த்தரோடு உறவாடு. நிச்சயமாய் சொல்கிறேன், அந்த நாள் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். நிச்சயமாய் சொல்கிறேன், வீணாய் ஒன்றுமே போகாது. நீ செய்கிறது ஒவ்வொன்றும், ஒவ்வொரு துளிகளும் அதுக்கு பிரயோஜனப்படும். கர்த்தாவே, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி ஜப மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிங் ஆஃப் க்ளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை அணுக வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்ட் ஆகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க், 1202-135-00-00-3195, IFSC code KVBL 000-1202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.